காமெடியா தான் இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருந்துச்சு. நல்லா காமெடியா இருக்கு. படம் எல்லாரும் பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. வித்தியாசமா இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆ ஃபேமிலியா ஜாலியா பார்த்தேன். ஆ செம்மையா இருந்துச்சு. Everything was good. இல்ல இல்ல இப்படி இல்ல எவ்ரி லைக் ஃபேமிலி பாத்துக்கலாம் அப்படிதான். புரியல. Everything was actually good. It was 10 on 10. அது காமெடி தான் இருந்துச்சு. Thank you so much. வைபோ ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அதுல வந்து ஒரு குறையும் இல்ல. மத்தபடி மற்றவங்க ஆக்டிங் தான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருந்தது. படம் பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதுதான் ஆக்சுவலாக படத்தோட பேக்ரவுண்ட்லேயே சொல்லலாம். அதுதான் அது பார்க்கலாம். பட் மோஸ்ட்டாக டபுள் மீனிங்காக இருக்கும். அது மட்டும் அது இது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம் மாதிரி. இப்போ பேய் படம்னா பேய் வரும், சும்மா பயம் முத்தம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு டிஃப்ரெண்டாக சொல்லப்போனால் ஒரு புக்கு படித்த மாதிரி இருந்துச்சு. புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஸ்டோரி அது மாதிரி ஸ்லோவாக போகும். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் வரும். அது மாதிரி தான் இருக்கு. லேக்னு இல்லை ப்ரோ. புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு லேக் ஆகாது. அது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி. நீங்கள் ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா, தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குன்னு தெரில. ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜேனர். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் நல்லா இருந்தது படம். தேங்க்யூ ப்ரோ. வைபவ் ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ. அவர் ஒரு சாரி வைபவ் ஆஸ் யூஷுவல் தான் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவர் ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு நம்ம கேங்கில் ஒருத்தர் காமெடியாக ஒருத்தர் இருப்பார்ல, அதே மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. ப்ரோ அவுட் ஆஃப் 10 ஆடியன்ஸ் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ப்ரோ அவுட் ஆஃப் 10 ஆடியன்ஸ்னால் ஒரு 6-7 கொடுக்கலாம் ப்ரோ. பட் அமெரிக்க பையன் மேம் அந்த லெவல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்தளவு கிடையாது. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறேன், ஒரு நாவல் புக்கு படிச்சிங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் 4 இயர்ஸ் கழிச்சு வந்ததுனால கொஞ்சம் டிலேவாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி அந்த டைம் வந்துருந்தால் கொஞ்சம் பீக்காக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேய் படம்லாம் வந்துருச்சு. பட் பார்க்கலாம். இன்னும் 2-3 படம்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் டிகே சார். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப எதிர்பார்த்தலாம் வராது. ஏன்னா காமெடி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பார்க்கலாம். ஒரு அடி அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து காமெடியாக இருக்கணும். காமெடி வேற கொஞ்சம் பரவாயில்ல தான். பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை. ஆ ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ஜாய் பண்ணி ஒரு அடி பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் டிக்கெட்டா? ஓகே தான். ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. வைபோ ஆக்டிங், வைபோ ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி மூவி. எல்லாரும் படம் பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். இதில் வந்து எந்த ஒரு தப்பான இதுவே கிடையாது. அதனால் நிச்சயம் பார்க்கலாம். ஒரே வரையில் சொல்லணும்னா இந்த படத்தை பற்றி என்ன சொல்லுவீங்க? ஒரே வரையில் சொல்லணும்னா பேயின்ற மாதிரியே நிறைய கொண்டு வந்துட்டான். அதுதான் ஒன்று ஒரு இதில். இன்னும் கொஞ்சம் வேற ஸ்டோரி கொண்டு வந்து பேய் கொண்டு வந்துருக்கலாம். ஏன்னா ஒரே இதில் பேயாகவே கொண்டு வந்துட்டார். எல்லாரும் பார்க்கலாம்னா எல்லாரும் பார்க்கலாம். இப்போ இந்த இரவின் நிழல் வந்து குழந்தைங்கள்லாம் பார்க்கறாதுன்றாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். அது வந்து நம்ம பார்க்கவே முடியாத மாதிரி ஓடிச்சுலாம் இருந்துச்சு. இதில் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சார் படம் கூட நல்லா தான் இருந்துச்சு.